நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பாரத பிரதமரோட கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் 12வது தவணையானது நேற்று வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தாருங்க. இதில் பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டான www.pmkisan.gov.inல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமரோட இந்த கிசான் திட்டம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து துவக்கி வைக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 12வது தவணையானது இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. 2000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தவணைத்தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா December to March அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 13வது தவணைத்தொகை பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து விவசாயிகள் வந்து இகேஒய்சி வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டான www.pmkisan.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு கூட நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களோட இந்த வீடியோவிலே நான் ஷோ பண்ணியிருக்கிறேன். அது இகேஒய்சி அப்படின்னு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதில் இகேஒய்சி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காட்டும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஆதார் நம்பரை ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓடிபி கோடானது வரும். அந்த கோடை மறுபடியும் அதே வெப்சைட்டில் அந்த ஓடிபி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இகேஒய்சியானது அப்டேட் செய்யப்பட்டுவிடும். இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான். இதை வந்து பல விவசாயிகள் வந்து செய்ய தவறுறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போய் சேரல அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து கருதுது. ஸோ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம். சப்ஸ்கிரைபரான நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ யாராச்சும் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுட்டு அப்படி பண்ணலை அப்படின்னா அதுக்கான வழிமுறையை நீங்களே கூட சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை தான். அப்படி உங்களுக்கு வந்து மொபைல் மூலிமா பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தையோ அல்லது சிஎஸ்சி மையத்தையோ ஏதோ ஒரு மையத்தை நீங்கள் வந்து அணுகி அங்கே நீங்கள் வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்களுடைய இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வழிமுறையை வந்து மக்கள் வந்து எல்லாருமே விவசாயி பிஎம் கிசான் விவசாயிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செய்கிறது மூலியமாக அந்த தவணை தொகையான அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது அந்த 4 மாதங்களுக்கு ஒரு முறை தவறாமல் நீங்கள் வந்து பெற்றுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசின் சார்பில் நாங்களும் கேட்டுக்கிறோம். தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த 12வது தவணையானது விடுவிக்கப்பட்டிருக்கிறதுனால விவசாயிகள் வந்து மகிழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கிறாங்க.